ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒன்றரை வயது குழந்தை தனுஷிகா ஒரு பாம்பு கடிச்சு உரிய மருத்துவ வசதி இல்லாம இறந்த அந்த சம்பவம் முழுமையாக பதிவு செய்திருக்கிறோம். என்ன என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு அடிப்படை அறிவு அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இருந்திருக்க வேண்டும். எதுல கொண்டு போனீங்க? டூ வீலர் சார், பெட்ரோல் ஆயிடுச்சாங்க போய் கெட்ட போய் நடுவுல பெட்ரோல் பாம்பு கடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு துணி கட்டி தான் தூக்கின்னு பண்ணாங்க. அந்த ஆம்புலன்ஸ்காரர் வந்து சொன்னாங்க, உன் குழந்தை நடுவில் இல்லைன்னா நான் சொன்னேன் என்னை கேட்காதன்னு சொன்னாங்க. 15 கிலோமீட்டர் அணைக்கட்டு, அதுக்கு முன்னாடி வரத்துக்கு தான் மருத்துவமனைக்கே வரணும்னா இந்த பாம்பு கடித்து கிரிட்டிக்கல் அவர்ஸில் 15 கிலோமீட்டர் அவங்க எப்படி வர முடியும்? அதுவும் சாலை இல்லாமல் எப்படி வர முடியும்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அணுக்கட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தங்க. டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்களாங்க? இருந்தாங்க. கொஞ்சம் 6 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தாங்க. ஏன்னா 6 மணி நேரம் கழிச்சு பார்த்தாங்களா? அங்கே போனாக்கா குழந்தை பூட்டுக்குது உயிர் என்ன சொன்னாங்க. ரோட்டு வசதி ஆஸ்பத்திரி அல்ல இருந்தாக்கா என் குழந்தை காப்பாற்றிட்டு இருக்கோங்கண்ணாங்க. அதனால என் குழந்தை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மழை காலத்துல அவர்களுடைய நிலை இன்னும் மோசமா. அந்த காட்டு பகுதியில தொடர்ச்சியாக மழை வரும் பட்சத்தில் நாங்க யாரும் காட்டுல இருந்து வெளியே வரமாட்டோம், எங்களால வர முடியாது, சாலை இருக்காது, வழுக்கோ எங்க கால் வச்சாலும் அப்படின்ற அளவுக்கு இந்த மழைக்காலம் வந்தால் அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமா. நமக்கு வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினாளன் அப்படின்னு சொல்லிட்டு தனியான மினிஸ்ட்ரியர் 2020-24 இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது 3512 கோடி ரூபாய். இந்த மாதிரியான ஒரு அவலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல, அதுவும் குறிப்பா வளர்ந்த மாநிலம் சொல்லிட்டு நாம மாத்துட்டு இருக்கக்கூடிய தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது, இது தேவையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே நாம் ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம் அப்படிங்கிறத தாண்டி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, ஒரு பாம்பு கடிக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயது குழந்தை வந்து இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நம்ம இந்த மாவட்டத்திலேருந்து நம்ம மெயின் சாலைகளை விசாரித்தப்போ தெரியல. அந்த அளவுக்கு வேலூருக்கும் மெயின் டவுனுக்கும் இந்த கிராமத்துக்குமான இடைவெளி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த அரசு மரத்து அடியில் தான் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மலை கிராமங்களுடைய மெயினான ஒரு பகுதி. இது இருக்குன்னா வந்து சாலை வசதிகள் இருக்குது, இதுக்கு மேலே எந்த சாலை வசதிகளுமே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போனாதான் அந்த அத்திமரத்து கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுமி, 1.5 வயது சிறுமி தனுஷிகா அந்த உயிரிழந்த அந்த கிராமத்தையும் நம்மளால் அடைய முடியும். ஆனால் அதற்கு கூட இங்கே உரிய போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது கிடையாது. மிகவும் வந்து வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் இப்போ என்ன மாதிரியான நிலைமை நீடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி அவதிப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்க போகிறது. அதனால தான் நாமளும் வேலூருக்கு நேரடியாக வந்து இதை வந்து பதிவு செய்யலான்னு இருக்கோம். இப்போ இந்த பகுதியிலேருந்து நாம் வந்து உள்ளே போகிறோம்.
உள்ள வந்து அல்லேரி மலை அப்படின்னு சொல்லப்படுது. அது இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டரில் அங்கேருந்து தான் வந்து இந்த அத்திமரத்து கொள்ளை அப்படின்னு நாம் போக போகிற அந்த மலை கிராமம் இருக்குது. நாம் அந்த மலை கிராமத்துக்கு போக போகிறோம். அங்கே நிலவக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அங்கே மக்கள் படக்கூடிய துன்பம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலயமா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவோட மிக முக்கியமான நோக்கம். இப்போ நாம் வந்து அந்த கிராமத்துக்கு போகலாம். பாவா அம்மா வந்து இதில் படுத்துனுந்தாங்க. குழந்த வந்து யானை இருந்துச்சு. குழந்த அழுதுச்சு. பெரிய குழந்த அழுதுனோம். குழந்தைய கொண்டாந்து யானல் போட்டு யானல் இருந்தது பாயில் போட்டுனுந்தாங்க. பாயில் கத்தா பார்க்கல. அது சொன்ன போட்டு படுத்துனுச்சு. ஏன்னா குழந்த கிளர்ச்சி குழந்த கிளறவா ஐயோ பொண்ணு கிளர்த்தேன் பொண்ணு ஏந்திருந்துச்சு. நிர்மாவா ஏந்து பார்த்தாக்கா காணும். அது கண்ணில் தான் பாம்புக்கு இது பாம்பு இதில் ஓடிடுச்சுன்னு சொன்னிச்சு. நாங்கள் கடிக்கலான்னு பார்த்தாக்கா கடிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ கொய்யான்னு பார்க்குற வரைக்கும் கத்தி ஏற்றுன்னு ஓடுற வரைக்கும் அதில் பூச்சி சொன்னு போட்டு தலையை பேசின்னு இருந்துச்சு. ரோட்டு வசதி இருந்துச்சானா ஆஸ்பத்திரி இருந்துச்சானா என் குழந்தைய இட்டுன்னு போயிருக்கோங்க. காப்பாற்றிருக்கோங்க. இங்கே வண்டிக்கார போய் போய் எங்கே அங்கே போய் தேடவோ யாருமே இல்லை. என் பையன் எடுத்துன்னு போய் நொடுவில் போய் பெட்ரோல் ஆயிடுச்சு. அங்கே போய் நடந்தால் போய் அங்கே இருந்தாங்க. சாந்தக்கார் ஒருத்தர் இருந்தாங்க. போகிற வரைக்கும் குழந்த போய் நெஞ்சில் அடிச்சு நெஞ்சு அங்கே போய் ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்க. திட்டு மட்டு ஆஸ்பத்திரி ரோட்டு பசி இருந்துச்சானா ஆஸ்பத்திரி போட்டிருந்தாக்கா என் குழந்தைய நல்லா காப்பாற்றிட்டுக்கோங்க. ரோடு போகணும் ஆஸ்பத்திரி போகணும் அதுதான் கேட்குறோங்க. மற்ற குழந்தைக்கு இந்த மாதிரி வேறக்கூடாது. மற்ற குழந்தைக்கு எதுவும் வேறக்கூடாது. ஆஸ்பத்திரி இருக்கணும். ரோட்டு வசதி ஆஸ்பத்திரி அல்ல இருந்தாக்கா என் குழந்தைய காப்பாற்றிட்டுக்கோங்க. நாங்கள் அதனால என் குழந்தை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. யானைலேருந்து வெளியே என் மருமாவை படுத்து நின்றுச்சு. யானைலேருந்து கொண்டாந்து போட்டதுமே எப்படி தான் கடிச்சிச்சு. எங்கள் மருமாவை கட்ட தான் பாம்பு தெம்பிட்டுச்சு. கத்தி எடுத்தேன்னா அடிக்காலும் அடி போகுதுதான் போகுதுன்னாங்க. நான் கத்தி எடுத்த நேரம் வாழிக்கும் பூச்சி அது அமுருக்கு குழந்தை அது அப்படியே அழியுது. அழுதுக்குனே கீது. நாங்கள் பார்த்தோங்க கடிக்கலான்னு பார்த்தோங்க. கடிச்சு போட்டுருந்துச்சு. ரெண்டு பக்கம் கொத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஓடி அங்கே போடி வண்டிக்காரை போய் தாடி போய் இட்ட நேரம் வரைக்கும் குழந்தை அப்படியே வாந்தி எடுத்துச்சு. ஒன்றும் முடியல அதுக்கு தேராது போச்சு. வண்டி எட்டுன்னு போனாக்கா நடுவில் போய் பெட்ரோல் ஆயிடுச்சு. நடந்தால் போய் கீழே போய் எங்கள் ஆளுங்க இருந்தாங்க. அங்கே இட்டுன்னு போகிற வரைக்கும் ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அணுக்கட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தோங்க. அங்கே போய் சேர்த்து அவங்க அந்த ஆம்புலன்ஸ்கார் வந்து சொன்னாங்க உங்கள் குழந்தை நடுவில் என்னன்னு ஆச்சுன்னா எனக்கு கேட்காதுன்னு சொன்னாங்க. அங்கே போனாக்கா குழந்தை பூட்டுக்குது உயிர் என்னு சொன்னாங்க.
குழந்தைய சரி என்ன பண்ணுறதுனாங்க, நீங்கள் போய் அன்கட் டேஷன் போய் கையெழுத்து வாங்கிக்கணும், அம்மருக்கு வாங்க, 10 மணிக்கு மேலே தான் கொடுக்குங்க குழந்தை என்ன சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா எத்தனை மணிக்கு ஆச்சு? எங்கள் குழந்தைக்கு ஒரு 9 மணிக்கு சார் உள்ள படுத்துனுந்தாங்க, வேக்காடைக்கு ஏடிஎம் படுத்துனுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி நைட்டுக்கு குழந்தை கிளிரிக்குது, மேலாக்கு பார்த்தீங்கன்னா கிளி சரி கிளிரிக்குது, ஐயோ அம்மானு கிளிரிக்குது. பார்த்தா பாம்பு தலைமோட்டில் பார்த்துன்னு இருக்குது, பாம்பு பள்ளியை கடிச்சிச்சின்னு உள்ள போய் இப்போ பார்த்துக்கிறாங்க. பார்க்காம கையை கடிச்சிட்டு இதில் கடிச்சிட்டுச்சு. நான் கீழே கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், அமைதிக்கு போயிட்டு இருந்தோம், கோயிலுக்கு கடை போட்டிருந்தாங்க சந்தக்காரு, அங்கே போயிட்டு இருந்தோம். மீந்து பார்த்தா ஃபோன் பண்ணாங்க, அந்த மாதிரி உங்கள் பொண்ணை பாம்பு கடிச்சிச்சு வாடானாங்க. போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அணிகாட்டு கிட்ட நின்றுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா பொண்ணு அழிவாவே வயிறு மாற்ற ஊப்பிட்டு இருந்துச்சு. இல்லை இப்போ கடிச்ச உடனே கீழே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதில் கொண்டு போனீங்க? 2-வீலரில் சார், 2-வீலரில் அண்ணா கிட்ட போனாங்க, அங்கே அண்ணன் சொந்தக்காரங்க இங்கே நாங்கள் கிட்ட போனாங்க. இந்த மாதிரி ஆள் இல்லை வாடா நின்று போய்க்கிறாங்க. இப்போ பார்த்தா வண்டி பெட்ரோல் ஆயிடுச்சாங்க, போய் கெட்ட போய் இப்போ நடுவில் பெட்ரோல் அங்கே ஒன்று நடுவில் பெட்ரோல் எடுத்து தூக்கினு ஓடிக்கிறாங்க பாதி வேலை ஹாஸ்பிட்டல். அவருக்கு அங்கே போய் சொந்தக்கார் இறந்துக்கிறாங்க, அங்கே போய் கூட்டின்னு போனாங்களாம். கூட்டின்னு போய் ஃபோன் பண்ணாங்க, வாடாமல் ஃபோன் போய் பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அழுதுக்கிண்ணா இங்கேருந்து ஓடி அந்த ஃபோன் எங்கே இது அழுதுங்க, எங்கே போய் போட்டாங்க எங்க கடிச்சிச்சேன்னு. பார்த்து அணிக்கட்டு ஹாஸ்பிட்டல் செட்டுருந்தாங்க, அங்கெல்லாம் வாங்க ஃபோனு அழுத்து அடுக்க மாதிரி கொண்டு போங்க, அங்கே போய் காப்பாற்றுறாங்க வாருன்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே வெந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வேறு சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இந்த நடுவரில் போட்ட கொண்டு என்ன மாதிரி போர் பெறலான்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸுக்கு அடுக்க மாதிரி கொண்டு போனாங்க, பார்த்தா உயிர் போயிடுச்சு. ஃபோனுக்கு உயிர் இல்லைப்பா போயிடுச்சேன்னாங்க. நீ காலில் வாங்கிக்காங்க, 10 மணிக்கு வந்து பொண்ணை வாங்கிக்காங்க, அணிக்கட்டு டேஷன் கையெழுத்து பாப்பா வாங்கிட்டு நீ வந்து வாங்கிக்கான்னு போகட்டாங்க. பாப்பாவுக்கு இங்கே நட தள்ளிடுச்சு இங்கே இது மோசம் மேல் மோசம் எடுத்துக்கிச்சான், மேல் மோசம் மேல் மோசம் அடி அடிச்சுக்கிச்சான், மேல் மோசம் வாந்தி வாந்தின்னு வைத்தாமா எடுத்துட்டு போகலையே, மேல் மோசம் வந்துச்சாமடி பாதி வெளில போகலையே, அது பாதி உயிர் போட்டுக்கு சார் போக போக போக. இங்கே ஊரில் எதுவும் மருத்துவங்க அந்த மாதிரி ஊர்லலாம் இது இல்லை சார், கீழே போனால் தான் நாங்கள் ரோட்டு வசதி எதுவும் கிடையாது எங்களுக்கு. இல்லை இங்கே நாட்டு வைத்தியம் அந்த நாட்டு வைத்தியக்குன்னுப்பா அதுக்குன்னு அதுக்குன்னு கீது அது சின்ன குழந்தைங்கண்ணா சார் பண்ணுறது, அது காப்பாற்ற முடியாது, தலைக்கு விஷம் ஏறிச்சு தலைக்கு முத்தி போச்சு கொண்டு போவாங்க, கீழே போனால் காப்பாற்ற முடியும் பொண்ணுன்னு சொன்னிக்கிறாங்களே அவங்க கீழே போய்க்கிறாங்க சார், பொண்ணை காப்பாற்றலன்னு போய்க்கிறாங்க. போக 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 மேஜன் மோசி எத்தனைக்கு மேல் மோசி எத்தனை போய் அது மாதிரி போயிடுச்சு சார். ஒரு ரோடு வச்சுட்டு இருந்தால் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் பொண்ணுங்களுக்கு நான் நல்லபடியாக இருந்துக்கோம், நாங்கள் எல்லாரும் பேச்சு இருந்துக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொஞ்சம் அடியே இருந்துக்கோம். போக 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 வாங்கி அந்த வாமிட்டு வேற 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 அப்படியே பாதி உயிர் போயிட்டு அங்கே பார்த்தா அவ்வளோ நடத்துறவங்க சரி காலு வாங்கிக்காங்க சொன்னாங்க. சரி வந்துடுங்க சார். அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா அதை நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க? அதிகாரி பார்த்தாங்க, கலெக்டர்ல வந்து பார்த்தாங்க, உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு சார் இந்த மாதிரி ரோட்டு வசதி இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எங்கள் பொண்ணை காப்பாற்றிட்டுங்க, எங்கள் குடும்பத்தில் வந்த மாதிரி வேறு குடும்பத்தில் போய் வேறக்கூடாது சார் சொல்லி எழுதுங்க. செக்கு எழுதி கொடுத்தாங்க, 25,000 எழுதி கொடுத்தாங்க. இன்னொரு பையன் ஒன்றுக்கு இது சரி அது மொத்தம் நான் பார்க்குறோம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிற மாதிரி பெரிய ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிறோம், ரோடு வசதி ஃபஸ்ட்டு என்னத்தில் போட்டு தரோம், ஹாஸ்பிட்டலில் அப்புறம் கட்டி தரோன்னு சொன்னாங்க. சரிங்கன்னு போயிட்டு வரோன்னு போட்டாங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பத்திரிக்கை வந்து கேட்டுன்னு கேட்டுனு விசாரிச்சுட்டு போனாங்க. பாப்பா அங்கேருந்து வந்து இங்கே வர்றது பாப்பாவோட சரல கொண்டு வர கூட இங்கே ஆம்புலன்ஸ் இல்லை? ஆஹா ஆம்புலன்ஸ் இல்லை, டூ கையில் 2-வீலரில் ஏற்றினானுங்க, அது மோடு பழங்கிது இறங்கி இறங்கி 2-வீலரில் தூக்கினானுங்க. அப்போ ஆம்புலன்ஸில் வேறாது, குழி பழங்கிது மோடு பழம் ஏறாதுனட்டாக்க ஒரு தார் ரோடு இருந்தேன்னா வந்துட்டுருக்கு சார், தார் ரோடு இருந்தேன்னா எங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்னா எங்கள் பொண்ணு இங்கேயே காப்பாற்றிட்டுக்கணும், எங்கள் ஊர்லேயே காப்பாற்றிட்டுங்க, எடுத்துருங்க ஓட்டுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டு மாதிரி பார்த்துட்டு இருந்துங்க. அங்கே இப்போ அங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏறுப்போம், நாங்கள் இப்போ மேலே பொண்ணு நல்லா இருந்துக்கோம். ஒரு கீழே போனால் கூட ஒரு பெருசு வழி வந்தால் கூட கீழே சார் தூக்கின்னு போனாங்க, கொம்பு கட்டி கீழே தான் தூக்கின்னு போனோம். கொம்பு கட்டி ஆமாம் கொம்பு கட்டி தான் ஒரு இத்து தூக்கின்னு போனோம், ஜோலி கட்டி மாதிரி தூக்கின்னு போனோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. முடியாதால பூச்சனாக்கா ஆம்புலன்ஸ் எல்லாம் வேறத்தில் நாங்கள் கீழே போனால் தான் தூக்கின்னு அழுதுக்கின்னு தூக்கின்னு போவோம். அம்மருக்கு கை கால் எடுத்து வேட்ட வச்சு பார்த்தா கழிச்சிருந்துச்சு, அம்மருக்கு வண்டியில் எத்தனை போய் அங்கே நடுவள்ளி பெட்ரோல் ஆயிடுச்சார், வேற வேற சொல்லி ஏத்தனை போய் அன்கட்டு ஆஸ்பத்திரி காட்டணும் அங்கே உயிர் இல்லான்ட்டு. அப்புறம் இந்த அடுத்த மாதிரி அனுப்புனாங்க, அங்கே 6 மணி நேரம் கழிச்சு அவன் சொன்னாங்க போகிறேன் அங்கே உயிர் இல்லை
யார் சாலையை இறந்துட்டுக்குதுன்னு சொன்னாங்க. குழந்தைய ஏற்றுன்னு போய் போய் தஞ்சு 10 மணிக்கு கொடுக்குறனாங்க. நாங்கள் அங்கேருந்து கேள்வி நடத்துனாங்க. பாப்பாவுக்கு எத்தனை வயசு? 1 வயசாகுது. டெலிவரிலாம் இங்கே ஆச்சா இல்லை ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டல் தான். அந்த பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் தான் அவசியம். இன்னொரு குழந்தைக்கு இங்கே தான் அவசியம். மொத்தம் எத்தனை குழந்தைங்க? ரெண்டு. ரெண்டு குழந்தைங்க. ஓ, ரெண்டாவது பாப்பா? ரெண்டாவது பாப்பா. இங்கே பாப்பாவுக்கு நோட தள்ளி வச்சா எப்படி இருந்துச்சு பாப்பா? இங்கே இங்கே வாஞ்சி வாஞ்சி நேத்துச்சு, தலைமாண்டிய போய் பிடிச்சிச்சு. அப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இந்த காட்டு வழி தான் கொண்டு போனீங்க? இது நீங்கள் வரந்த வழியாக தான் அதில் போனோம். அதே வழியில்? அதே வழி தான் போனோம், வேற வழி எதுவுமே கிடையாது. நடுவில் வண்டி நின்றுச்சு, அங்கே நடந்து போனீங்க? அங்கேருந்து நடந்து போய் குழந்தை வேற ஆள் வேற சொல்லி வண்டியில் எடுத்துன்னு போனோம். அங்கேருந்து எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் போகும்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அங்க மட்டும் தான் வச்சிருக்கீங்க 1 மணி ஆயிடுச்சு. உள்ளஞ்சு 10 மணிக்கு தான் கொடுத்தாங்க குழந்தை. ஆஸ்பத்திரி இருந்திருந்தால் என் பாப்பா ரோட்டு வசதி இருந்துச்சானா நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். நாங்கள் நிறையா குழந்தை விளாண்டு இருந்திருக்கோம் ஆஸ்பத்திரி இருந்துச்சானாக்கா. அவ்வளோதான் என்னன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு ஆஸ்பத்திரி போகணும், ரோட்டு வசதி போகணும். என் குழந்தைக்கு வேசசாராயம் குடிச்சிட்டு 10 லட்சம் கொடுக்குறாங்க. என் குழந்தைக்கு 1 25,000 தான் போட்டுக்கிறாங்க. எங்கள் பேத்திக்கு அவன் மாதிரி அடுத்த பேத்திக்கு ஆகக்கூடாது. ரோட்டு வசதி போகணும், ஆஸ்பத்திரி போகணும். அதுதான் நாங்கள் செய்ய செஞ்சு கேட்குறோங்கோ. நேர்களே, நீங்களே அந்த அவங்க சொன்ன அவங்களுடைய குமுறலை கேட்பீங்க. அவங்க வந்து பழங்குடியின மக்கள், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வனப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு உரிய சாலை வசதி மட்டும் செய்து கொடுத்துருந்தா, உரிய மருத்துவ வசதி செய்து கொடுத்துருந்தா, இந்நேரத்துக்கு அவங்களுடைய 1.5 வயது மகள் தனுஷிகா அவங்க கூட இருந்திருப்பான். ஆனால் தனுஷிகாவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. அதற்கு யார் காரணம், என்னென்ன விஷயங்கள் செய்ய தவறி இருக்குன்னு உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டியதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம். அந்த மலை கிராமத்தில் பிறந்த அந்த குழந்தை, உரிய முறையில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்படலை அப்படிங்கிறது கடந்து, அவருக்கு உரிய ஒரு வாழ்க்கை முறை தான் அமையல, அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து ஒரு நிம்மதியான மரணமாவது அமைஞ்சதானா, அதுவும் இல்லை. தனுஷிகா புதைக்கப்பட்ட இடம் அது வந்து நம்ம சென்னையில, குறிப்பா நகர்பகுதிகளில் செல்ல பிராணிகளை வந்து எப்படி வந்து புதைப்போமோ, ஒரு புதர் மாதிரியான பகுதியில் புதைச்சிட்டு மேலே கல் வைப்போமோ, அதே மாதிரியான ஒரு ஒரு இடத்துல தான் வந்து தனுஷிகாவும் புதைக்கப்பட்டிருக்கிறார். வாழ்க்கைக்கும் அவ்வளவு கஷ்டம், இறப்பும் உரிய முறையில் ஒரு நிம்மதியான இறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மிகவும் கொடுமையான ஒரு சூழல்ல தான் அந்த பழங்குடியின கிராமமே இருக்கு.
இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக பார்ப்போம். இதில் இந்த மலை கிராமத்தில் சாலை அமைப்பதற்கு வனத்துறையுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுவது உண்டு. அது மாவட்ட நிர்வாகம், அதை வந்து மாவட்ட நிர்வாகம் நாங்கள் 2021 வந்து இங்கே வந்து சாலை அமைக்கிறதுக்கான பணிகளை நாங்கள் செய்யணும்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து வனத்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது FRA சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, காட்டு பகுதியில் 1 inch பகுதி கூட ஃபாரஸ்டோடைய பர்பஸ் இல்லாமல் வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. அந்த சட்டம் 1980 கொண்டு வரப்பட்டது. 1980 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் அதே கிராமத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுவது அப்படிங்கிறத மீண்டும் நாம் விவாத புள்ளியாக ஆக்க வேண்டும். ஏன் விவாத புள்ளி ஆக்கணும் அப்படின்னா, அந்த விஷுவல்லே நம்ம பார்ப்போம், அந்த ஒரு குறுகிய பாதை, அது குறுகிய பாதை கூட கிடையாது, அது ஒரு மண் வழி. அந்த மண் வழியில தான் அந்த மக்கள் காலம் காலமாக சென்று போய் அவங்களுடைய குழப்பம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அல்லேடிங்கிற அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 17 கிராமங்கள் இருக்கு. அந்த 17 கிராமங்களை வந்து நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றேன். அல்லேரி, சுருட்டங்கொள்ளை, அத்திமரத்து கொள்ளை, இந்த அத்திமரத்து கொள்ளையில தான் தனுஷிகா வந்து உயிர்ந்த இடம். ஏரிக்கொள்ளை, வெங்கொள்ளை, பங்களாமேடு, பலாமரத்து கொள்ளை, ஹவுசரோடை, நெல்லிமரத்து கொள்ளை, குவனம்பாடி, மருத்துவஹள்ளிமேடு, பெரிய தட்டங்கொட்டை, ஆயங்கொள்ளை, பாறக்கொள்ளை இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 கிராமங்கள் அந்த உரிய மரில் ஒரு சாலை கூட இல்லாமல் அந்த பகுதியில் தான் காலம் காலமாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கான மருத்துவ வசதி இல்லை, அது மேலே ஒரு கடை கூட இல்லை, ஆனால் 2800 பேர் அங்கிருந்து வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான சாலை வசதி கூட இல்லைன்னா அவங்க மருத்துவ வசதிக்கு என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு அடிப்படை அறிவு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இதில் குறிப்பாக வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து குமரவேல் பாண்டியன்னு சொல்லியிருக்காரு, இட்ஸ் அவர் மிஸ்டேக் அப்படின்னு. இட்ஸ் அவர் மிஸ்டேக்குன்னு ஊருக்கே தெரியும். அவர்கள் வந்து சாலை கேட்டு அது ஏன் சாலை இன்னும் போடப்படலை, அது இன்னும் எவ்வளோ காலதாமதமாகும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இந்த சாலை எப்போது வரும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான கேள்வி. நாம வந்து மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து தமிழக அரசால கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனா நியாயமா அது வந்து மலை கிராமங்களை தேடி மருத்துவம் இருந்தால் அது இன்னும் சாலை பொருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மக்களுக்கு அங்க வந்து எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லாததுதான் தனிஷிகாவோட மரணத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவ வசதி கூட செய்து தர முடியாமல் கிட்டத்தட்ட 17 கிராமங்கள் அப்படியே வந்து துண்டாடப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா, இதை எப்படி ஒரு மாநில அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறதா மிக முக்கியமான கேள்வி. இதை தாண்டி நமக்கு வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலன் அப்படின்னு சொல்லிட்டு தனியான மினிஸ்ட்ரியர், தனியான ஒரு அமைச்சகம் இருந்து அந்த மக்களுடைய வெல்ஃபேரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அமைச்சரவை இருக்கிறது. 2020-24 கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது 3512 கோடி ரூபாய். இந்த 3512 கோடி ரூபாய் ஏதோ அரசு வந்து ஒதுக்கியிருக்கு, அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பழங்குடியின நலனுக்காக நிதி ஒதுக்கப்பட வேண்டும்ங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 275 கிளாஸ் 1, அதாவது ஆர்டிகல் 275 கிளாஸ் 1 இந்த பழங்குடியின மக்களுக்கான அந்த வெல்ஃபேருக்கான நிதி தனியாக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதை வந்து பின்பற்றதுக்கு, அதை வந்து இது உரிய முறையில் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்க வேண்டிய கமிட்டி யார் தெரியுமா? தி ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த சட்டம் உரிய வகையில் அமலாகிறதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான பொறுப்பு அப்படிங்கிறது சீஃப் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தலைமை செயலாளருக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும், அதுக்கப்புறம் வந்து வருவாய் அதிகாரிக்கும் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சட்டத்தில் உரிய முறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிவகை இதுதான். ஆனால் இது உரிய முறையில் பின்பற்றப்பட்டிருந்தால் அங்கே வந்து அந்த மக்களுக்கு தேவையான வசதி கிடைத்திருக்கும், அங்கே வந்து மருத்துவ வசதி கிடைத்திருக்கும், தனுஷிகாவோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் தனுஷிகாவுடைய மரணத்திற்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிராமத்திலேருந்து 15 கிலோமீட்டர் அணை கட்டு, அதுக்கு முன்னாடி வரத்துக்கு தான் மருத்துவமனைக்கே வரணும்னா இந்த பாம்பு கடித்து கிரிட்டிக்கல் அவர்ஸில் 15 கிலோமீட்டர் அவங்க எப்படி வர முடியும், அதுவும் சாலை இல்லாமல் எப்படி வர முடியும்?
நாம இந்த களத்தில் ஆதன் குழு வந்து நம்ம களத்தில் போய் அங்கே வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்னு நம்ம போகும்போது நமக்கே வந்து இந்த அல்லேரி மலையோடைய அடிவாரத்தில் அந்த அரசு மரத்து பக்கத்திலிருந்து அத்திமரத்துக்குள்ளே அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு நமக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமானது. அந்த ஒரு மணி நேரத்துடைய பயணமும் ரொம்ப அட்வென்ச்சரஸான பயணமாக இருந்தது. அது வந்து சாதாரணமாக ஒரு பயணமாகவே இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையும் சாலை இல்லை, முதுகு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்களால அந்த இடத்த பயணிக்க கூட முடியாது. ஒரு ஜீப் போகலாம், மிஞ்சு போனால் வந்து ஒரு ரெண்டு டூ வீலர் போகலாம், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமான வழி, குறிப்பாக சாலைகளே கிடையாது. 2800 மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இப்படி தான் சாலை இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுதான் காலம் காலமாக அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒரு முறையும் அங்கே வந்து எம்எல்ஏக்கள் வரும்போதும் மூத்த அமைச்சர்கள் வரும்போதும் இங்களுக்கு சாலை வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்காத இடமே கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இன்னைக்கு அது வந்து தனுஷிகாவுடைய மரணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொலேரோ கார், அதாவது பொலேரோ காரில் தான் 4x4 இருக்கும், அது நல்லா வந்து ஜீப், அந்த ஜீப் ஃபெசிலிட்டியோடு அது வந்து மலை ஏறும்னு சொல்லிட்டு பொலேரோ காரில் வந்திருக்காரு. அந்த பொலேரோ காரால் கூட அந்த மலை ஏற முடியல. பொலேரோ காரில் கூட மலை ஏற முடியாமல் புல்லட் வண்டியில் தான் வந்து மாவட்ட ஆட்சியர் போயிருக்காரு. ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து அவருடைய வாகனத்தில் வந்து அந்த கிராமத்துக்கு போக முடியலன்னா அப்போ அந்த மக்கள் எப்படி போவாங்க? அந்த மக்களுக்கான மருத்துவ வசதி வந்து எங்கேருந்து வந்து தரப்படும், யாரால் தரப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு மருத்துவ முகாம் கூட அந்த 17 மலை கிராமங்களையும் நடப்பதே கிடையாது. ஸோ இந்த அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளே பார்த்தோம். 2023-24 இந்த பட்ஜெட்டில் மட்டும் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 37 வகையான ட்ரைப்ஸ் இருக்காங்க, 37 வகை பிரிவான ட்ரைப்ஸ். அவங்களோட ஜனத்தொகையை மட்டும் கிட்டத்தட்ட 8,41,000 பேர், அதாவது 41,000 பழங்குடிகள், ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி, இவர்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 மாவட்டங்கள் வந்து இவங்க பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய அடிப்படை வசதி என்ன அப்படிங்கிறது இந்த தனுஷிகாவுடைய இந்த மரணம் மீண்டும் நமக்கு வந்து எழுப்புற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பாலிசி நோட்ல ஹெல்த், சுகாதாரம், அதற்காக வந்து ஒதுக்கப்பட்ட நிதி 45 கோடி ரூபாய். ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 206 கோடி ரூபாய். இப்படின்னு சொல்லிட்டு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பட் ஆனால் இந்த நிதி ஒதுக்குறது அப்படிங்கிறது எங்க செலவு செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக இந்த கிராமத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பள்ளிக்கு வரணும்னாலோ, முக்கியமான பொருட்களை வாங்க வரணும்னாலோ, எது வாங்க வரணும்னாலோ அவங்க வந்து கீழே தான் வந்தாகணும். கீழே அவங்க எப்படி வர்றது? நடந்து தான் வந்தாகணும். நாம் இந்த செய்தியை வந்து சேகரிக்க நம்ம மேலே செல்லும் போதே நம்ம வழியில் வந்து ஒரு 3 பெண்கள் வயதானவர்கள்லாம் வந்து அந்த நிழலுக்கு அடியில் வந்து நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். நமக்கு நேரடியாக போகும்போது அவங்க ஏன் அப்படி நிற்கிறாங்கிறது புரியல. அதுக்கப்புறம் தான் வரும்போது தான் புரிஞ்சுது அவங்க யாருமே வந்து வாகனம் இல்லாதவர்கள். வாகனம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்க? நடந்து தான் வராங்க. அவங்களால அடுத்த ஸ்டெச் அவங்களால வந்து அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாதுங்கிறதால பாதி நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் நடந்து வராங்க. இந்த மாதிரியான ஒரு அவலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில், அதுவும் குறிப்பாக வளர்ந்த மாநிலம் சொல்லிட்டு நாம் மாற்றிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இது தேவையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதற்கு யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு முன் வைக்கிறோம். அதற்கு முன்பாக இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது இந்த கிராமத்தில் வந்து இந்த ஆரம்ப பள்ளி அப்படிங்கிறது இயங்குது. அந்த ஆரம்ப பள்ளியில் தான் அந்த 17 கிராமத்தை சேர்ந்த மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப பள்ளியில் ஒரு டீச்சர் கூட கிடையாது. இது வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு. ஒரு டீச்சர் கூட கிடையாது, ஒரே ஒரு வார்டன். அந்த வார்டன் காலைல வருவார், சாயங்காலம் போவார். கிட்டத்தட்ட 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு 1, 2, 3 ABCD, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கும் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கும் 1, 2, 3 ABCD தான் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் ப்ரீகேஜிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவர்களுடைய கல்வி தரம் அப்படிங்கிறது எப்படி உயரும் இந்த லட்சணத்துல இருந்தது அப்படின்னா? நீ எத்தனை படிக்கிற? ரெண்டாவது. அங்க ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் இருக்காங்களா? யாராவது டீச்சர் வரல, வார்டன் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. வார்டனே கிளாஸ் எடுப்பாங்களா? சாப்பாடு போடுறாங்க, மூணு வேலை அதான் பச்சை கொடுக்க மாட்டேன்றாங்க. எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க? ஏதோ ஒரு தடவை தான் சொல்லி கொடுக்குங்க. ஆர்டர் மட்டும் தான் வர்றேன், யாருமே இல்லை. எத்தனை வகுப்பு படிக்கிறேன்?
நாங்களே போய் கேட்டாதான் எழுதி கொடுப்பாங்க. ரோடு வசதிக்கு யாரும் வரதுல. மருத்துவம், கல்வி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாலை வசதி, இந்த மூன்றுமே அரசாங்கத்தோடைய ஒரு அடிப்படையான ஒரு மக்களுக்கு செய்து தர வேண்டிய ஒரு வசதிகள். ஆனா இது எதுவுமே வந்து அந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து செய்து தரப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 1000 ஓட்டுக்கு மேல இங்க இருக்கு. இவர்கள் தொடர்ச்சியாக வாக்களிப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக வாக்களிப்பவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே தேங்கிய நிலையில் அப்படியே இருக்கிறது. வனத்துறை தான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அவங்க மேல பழி போட அவர்களும் அது அப்படியே வந்து இருக்குது. அப்படின்னா இதை அப்ப யார் தான் சரி செய்கிறது? இந்த தனுஷிகாவோட உயிருக்கு யார் தான் பொறுப்பு? அவர்களுடைய பாட்டி நம்ம கிட்ட சொன்ன விஷயம், அது வந்து பேட்டிலையும் பதிவாயிருக்கும், 25,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து கள்ளச்சாராயம் சாவுக்கு வந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த கவலை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. அவர்களுக்கு காசு வேணுமா அப்படிங்கிறதை தாண்டி அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து தரப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இங்க மிக முக்கியமான விஷயம். அதை யார் செய்வார், எப்போது செய்து தரப்படும் அப்படிங்கிறது அடுத்தபட்சமான கேள்வி. அதே அந்த அத்திமரத்து கொள்ளைங்கிறது 3வது கிராமங்க. அதாவது நாம இப்ப சொன்ன 17 கிராமங்கள்ல அத்திமரத்து கொள்ளை அப்படிங்கிறது 3வது கிராமம். இந்த 3வது கிராமத்திலேயே இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது அப்படின்னா இன்னும் மேல போக போக என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆமா, உங்களை யாருப்பா காட்டு நடுவுல போய் கட்டி வீடு வாழ சொன்னா நீங்க வந்து கீழே வாழ வேண்டியதுன்னு யாராவது நினைத்தீங்கன்னா, அவர்கள் காலம் காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இந்த ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எல்லாமே 1980 கொண்டு வரப்படுது. அதுக்கு முன்பாக இருந்தே கிட்டத்தட்ட அவங்க காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அவங்க வந்து படிச்சுட்டு அவங்களும் வந்து வேலை வாய்ப்புக்கு கீழே வரணும் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசையும் கூட. ஆனால் இப்படி ஒரு கட்டமைப்பு, ஒரு மோசமான கட்டமைப்பு இருந்தால் அவர்களில் யார் வெளியே வர முடியும்? தனிஷிகா உடைய வீட்டில் அப்பா, அம்மா, பாட்டி, அதுக்கப்புறம் அவருடைய தம்பின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த குழந்தையை காப்பாற்ற அவர்கள் படாத பாடுபட்டு கடைசியில் அவர்கள் வந்து இந்த சடலத்தை கூட வந்து ஆம்புலன்ஸில் எடுத்து செல்ல முடியாமல் அவர்கள் கையில் சுமந்து போன வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த நிலை இங்கே தேவையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. சென்னை வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டூரிசமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹப்புன்னு நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். கொல்கட்டாலேருந்து சிலிகுடியிலேருந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூரில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு பாம்பு கடிக்கு ஒரு குழந்தைக்கு உரிய மருத்துவ வசதி இல்லாமல் அந்த குழந்தை இறந்துருக்கிறது அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த பாம்பு கடித்த உடனே அந்த குழந்தைக்கு இந்த நியூரோடாக்சிக் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த குழந்தையுடைய மூளையில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து அந்த குழந்தை வந்து இழந்திருக்கிறது. ஒருவேளை அருகிலேயே மருத்துவ வசதி இருந்திருக்குமே ஆனால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதை அட்லீஸ்ட் வந்து சாலை வசதி இருந்திருந்தால் வாகனத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை அவர்கள் வீட்டாரே காப்பாற்றியிருப்பார்கள். ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே செய்து தர வேண்டியது யாரு? அரசாங்கம், அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம். ஆனால் செய்தார்களா அப்படின்னா இல்லை.
இந்த பதிவோட இறுதியில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவகாரம் நாம இன்னும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து பொட்டில் அடித்து சொல்லக்கூடிய ஒரு விவகாரம். இதில் நம்ம வீழ்த்து கொண்டால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 700,000 அதிகமாக தமிழகம் எங்கும் பரவி வாழக்கூடிய பழங்குடியின மக்களுடைய அவர்களுக்கான சம நீதி அப்படிங்கிறது காக்கப்படும். இதற்கு காப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழை காலம் தொடங்க போகிறது. அதாவது இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி சம்மர்ல இருக்கோம் அப்படிங்கிறதால மழைக்காலம் தொடங்க போகுது. மழை காலத்தில் அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாகும். அந்த காட்டு பகுதியில் தொடர்ச்சியாக மழை வரும் பட்சத்தில் நாங்கள் யாரும் காட்டிலேருந்து வெளியே வரமாட்டோம், எங்களால் வர முடியாது, சாலை இருக்காது, வழுக்கோ எங்கே கால் வச்சாலும் அப்படின்ற அளவுக்கு இந்த மழைக்காலம் வந்தால் அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகும். ஸோ இந்த மழைக்காலத்திற்கு முன்பாக அங்கே மருத்துவ வசதியும் அந்த சாலை வசதியும் உரிய முறையில் அரசாங்கம் செய்து தர வேண்டும். நன்றி, வணக்கம்.